என்ன சப்ஸ்கிரைப் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்றும் பொருளே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூர்யா அண்ணாவோட சைட்லேருந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு விஷயஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் வரலை, நியூ இயருக்கும் வந்து வரலை, அண்டு சூர்யா 42லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரலை. ஸோ அட்லீஸ்ட் பொங்கலுக்கு அவர் எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு ஸ்னாப் வந்து போடுவார், ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி. இந்த வருஷம் அவரை நம்ம பார்க்கவே இல்லை, அவரோட பிக்சரே நம்ம வந்து பார்க்கல. ஸோ அந்த மாதிரியே தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து நிறைவேற மாதிரி ஒரு 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 பிக்சராக இல்லாமல் ஒரு வீடியோவே வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சேக்கு 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 கனிமா இது எடுத்துக்கோ. ஓகே गाइस பேக் டு தி டாபிக். ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்ம சூர்யானா அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 42 லுக்கில் வேறு மாதிரி பயங்கரமாக வந்து இருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ப்ளஸ் பொங்கலுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் அண்ணனை பார்க்காம ஸோ ஒரு வீடியோவாகவே வந்து வந்திருக்கு அப்படின்றது நினைக்கும் போது ஸோ செம்ம என்ஜாயபிளாக வைபாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு வந்து வரும். ஸோ 111 No.1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு அப்டேட் வந்து வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா செலிப்ரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா தான் வந்து பார்த்திங்கன்னா No.1. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் பிராண்ட்ஸ் அப்படின்ற அவங்களோட ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். அதுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செலிப்ரிட்டிஸில் வந்து ரேங்கிங் லிஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 செலிப்ரிட்டிஸ், 1,000-2,000 செலிப்ரிட்டியில் 60,000 செலிப்ரிட்டிஸில் நம்ம சூர்யானா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி என்ன மாதிரி விஷயத்தில் இந்த ரேங்கிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைரா, தட் மீன்ஸ் ரஸ்ட் ஐடென்டிஃபை அட்ராக்டிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல். ஸோ இந்த அஞ்சு கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரேங்கிங் லிஸ்ட் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த ஒரு 60,000 செலிப்ரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா வந்து ஃபஸ்ட்டில் வந்து இருக்காரு அப்படின்றத வந்து கேட்கும் போது எவ்வளோ ஒரு ப்ரௌடாக வந்து இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ சூர்யானாவோட ஃபேனாக இருக்கிறதுல அவரோட தம்பியாக இருக்கிறதுல ஸோ எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ப்ரௌடாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் விடே காய்ஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்சு சைனிங் ஆஃப்.